ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான 2BHK கிழக்கு வாசல் வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டியை இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். அது மட்டும் இல்லை, இந்த வீடு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ வீட்டோட ரெண்டு பக்கமுமே நமக்கு ரோடு வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வீடு தான் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு. இதை விட்டீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு 60 லட்சம் 70 லட்சம்னு போயிட்டே இருக்கும். வீடு அமைஞ்சிருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருகூர் அப்படிங்கிற ஏரியா தான். ஸோ இருகூர் பற்றி உங்களுக்கே தெரியும், திருச்சி ரோட்டுக்கும் அவினாசி ரோட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெயினான ஏரியா, சிட்டிக்கு நியர்பையாக வர்ற ஏரியா, அது மட்டும் இல்லை ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வர ஏரியாவும் கூட. ஸோ இருகூருக்குள்ளே நீங்கள் ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. ஸோ இதை விட கம்மியான பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னா புக்கிங் பேஸில் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்பிளே டெலிவரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இருகூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் உங்களுக்கு எந்த இடத்துல வீடு வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தான் வீட்டோட கிழக்கு பக்கம் வர ரோடு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 16 அடி ரோடு, வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ஸ்பேஸில் ரோடு இருக்குது. அடுத்து நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 31x36 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தெக்கப்பாத்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பட்ஜெட் 2BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய எலிவேஷன் டிசைன் பண்ணி அதுக்கு மேட்சாகிற கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கை தனியாக எடுத்து காமிக்குது. வீட்டோட ஃப்ரண்டேஜில் கார்டன் ஏரியாவுக்கு தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து பெரிய ஹாலோட பெரிய கிச்சன் கொடுத்து வீட்டுக்கு 2 பெட்ரூம் கட்டி ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமாக ரெடி பண்ணி இப்போ இந்த வீட்டை சேல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக லென்த்திய டேப்பர் கொடுத்து அதோட இன்பிட்வீனில் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் 2 டேப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான போர்ட்டிகோ. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் வால் ஃபுல்லாகவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் டபுள் கலர் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து வீட்டோட ஃப்ரண்டேஜில் ஒரு 5 அடிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 அடி ஸ்பேஸ் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா இதோட டெட் எண்டில் நமக்கு இந்த வீட்டுக்கான பேக் சைடு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கான சம்ப், போர்வெல், அவுட் சைட் காமன் பாத்ரூம், ஸ்டேர்கேஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ்க்கு கீழவே இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 3x4 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்ப். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6500 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. சம்புக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான போர்வெல், 280 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டேக்அவுட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டிக் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான கலர்ஃபுல்லான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே மைல்டு கலர் காம்பினேஷனில் 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஃபினிஷ்ட் விக்டிஃபை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வால் பார்டரிங்கும் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லாகவுமே எல்லோ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன். 8x11 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்து இந்த கிச்சனுக்கு 2 விண்டோஸும் இந்த கிச்சனோட வால் ஃபுல்லாகவுமே டபுள் கலர் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதோட பேக் சைடில் ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் 2 பெரிய வால் செல்ஃபும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வீட்டுக்கான 2 பெட்ரூம்ஸ்க்கான என்ட்ரன்ஸ். வீட்டுக்கு வர்ற 2 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே வுட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான 1st பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 1st பெட்ரூமோட 1 சைடு வால் ஃபுல்லுமே லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. 5x6 அப்படிங்கிற சைஸில் இந்த 1st பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான 2nd பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமும் சேம் அந்த பெட்ரூம் மாதிரி 10x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே 5x6 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், வாஷ் பேஷின், பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பெட்ரூமில் பார்த்தா அதே கான்செப்டில் இங்கேயும் வந்துட்டு
லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருகூர் சரௌண்டிங்கில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டுக்கு நியர்பையாக இருக்கிற வீடு, அது மட்டும் இல்லை ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டில் இந்த வீடு நமக்கு கவர் ஆயிரும். ஸோ இருகூர் மட்டும் இல்லை, இருகூர், உண்டிப்புதூர், பாப்பம்பட்டி, அதுக்கப்புறமா நடுப்பாளையம், பட்டணம், கிணத்துக்கடவு, துடியலூர், அன்னூர் அப்படின்ட்டு நமக்கு கோயம்புத்தூரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இருக்கிற வீடுங்க எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெரஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கேருந்து இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுக்கான பீமும் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸோட ரைட் கார்னரில் நலத்தண்ணி அண்ட் சப்பு தண்ணி இது ரெண்டுக்குமான தனித்தண்ணி வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு, இந்த வீட்டோட லொக்கேஷன், பட்ஜெட் இதெல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீட்டை கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.